அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் டிஎன்இஏ 2022 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் ஆகின மாணவர்கள் ஐடி துறையில் எந்த கல்லூரிகளில் சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற அந்த கோர் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குற முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிக்கு தர்றதில்லை. ஆக்சுவலாக ரெண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் மாறும். ஒரு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து செமஸ்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ்லாம் மாறும். மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் சேம் தான். எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறது ஒன்று தான். மற்றபடி வேலை பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐடி துறையில் வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டுட்டு அடுத்த சாய்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி போடலாம். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. போட்டால் வரிசையாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக லோயஸ்ட் காலேஜில் எடுத்துக்கிறோம், பட் வந்து மேலே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஐடி கிடச்சா வந்து அதை சாய்ஸாக போடுறதில்ல. ஸோ என்னோடய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போடுற ஒரு கல்லூரியில், ஒரு நல்ல கல்லூரி, நீங்கள் நினச்ச கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னா, அடுத்த ஆப்ஷனாக வந்து தாராளமாக ஐடி போடலாம். இல்லை ஒரு 10 காலேஜ் வந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்துட்டு திருப்பியும் வந்து மேலே ஐடி வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஏதாவது ஒரு காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறுகள் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றியே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டை எந்தெந்த கல்லூரிகள் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத ஜோன் வைஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஜோன். ஸோ சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்ச கல்லூரி என்ன பார்த்திங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். இந்த கல்லூரியோட கோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1013 யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூன் காலேஜ் விழுப்புரம். யூனிவர்சிட்டி விழுப்புரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூசி காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூன் காலேஜ்னு சொல்லுவாங்க, தமிழில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு கல்லூரி இருக்குது. ரெண்டு கல்லூரியிலுமே இப்போ போன வருஷம் 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் ஆகினவங்களுக்கு ஐடி துறையில் இடம் கிடச்சிருக்கு. அந்த கல்லூரியோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 1013 மற்றும் 1014. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 1101 ஆலி முகமது இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1106 ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, அங்கே இடம் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1110 பிரதியுசா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்ததாக 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. 1122 வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. அடுத்தது 1123 கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1127 செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கிடச்சிருக்கு. 1149 செயின்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. அடுத்து 1202 டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. 1207 கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. 1222 பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1225 லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1226 பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1228 ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் கிடச்சிருக்கு. 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கிடச்சிருக்கு. அடுத்து 1301 முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. அடுத்து 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸில் கிடச்சிருக்கு. அடுத்து 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1307 ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1310 மிஸ்டிமால் நவஜித் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1318 டிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1319 தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது, அங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1325 செயின்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1408 ஐஎஃப்இடி இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரமில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1411 மாதா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு. 1420 தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு. 1426 ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. 1427 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. இதெல்லாமே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், சரிங்களா. அடுத்து 1431 நியூ பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. அடுத்து 1437 ஆர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. அடுத்து 1501 ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூரில் கிடச்சிருக்கு. 1505 சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1507
காந்திபதி கணதிபதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. 15-09 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து 15-12 எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, அடுத்து 15-13 பாலாஜி சொக்கலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், நெக்ஸ்ட் 15-18 திருவள்ளுவர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து 15-19 பாரதிதாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 15-20 கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், 15-23 குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 16-05 இதயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் சின்னசேலம். ஸோ இதெல்லாமே சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கல்லூரிகளெல்லாம் வந்து இடங்கள் கிடச்சிருக்குது. ஸோ பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஐடி நிறைய கல்லூரிகளை சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய கல்லூரிகளில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டே முதல்ல தூக்கி இருந்தாங்க. இப்போ தான் ஒவ்வொரு கல்லூரிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டை திருப்பி கொண்டு வர்றாங்க. இந்த வருஷம் நிறைய கல்லூரிகள் வந்து அப்ரூவலில் வந்திருக்கு. ஸோ கிடைக்கிற சான்ஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா சேலம் மற்றும் கோயம்புத்தூர் ஜோன். ஸோ சேலம் கோயம்புத்தூர் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா 2302 ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சங்ககிரி, அடுத்து 23-28 கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுக்கு வந்து திருச்செங்கோடு, அடுத்து 23-45 தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து சேலம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23-47 ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், 23-57 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் 26-01 அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் ஹொசூர், அடுத்து 26-08 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், அடுத்து 26-09 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், அடுத்து 26-10 முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல், 26-11 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், 26-17 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு, அடுத்து 26-18 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், அடுத்து 26-20 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரியில் இருக்குது, அடுத்து 26-21 பெருமாள் மணிமேகலை இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 26-22 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், அடுத்து 26-23 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம், அடுத்து 26-24 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், நெக்ஸ்ட் 26-25 தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் மேச்சேரி மேட்டூர், அடுத்து 26-27 செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், அடுத்து 26-32 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மகேந்திராவோட ரெண்டாவது நிறுவனம் திருச்செங்கோடு மற்றும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 26-34 எக்ஸல் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக், அடுத்து 26-38 மகேந்திராவோட இன்னொரு காலேஜ் மகேந்திராவில் மட்டும் நம்மளுக்கு வந்து 5 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப மகேந்திரான்னு சொல்லிக்கிட்டே வரேன். அடுத்து 26-39 நரசு சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், அடுத்து 26-42 பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 26-52 அல்லமீன் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, அடுத்து 26-61 விவேகானந்தா காலேஜ் ஃபார் உமன், நெக்ஸ்ட் 26-83 ஸ்ரீனிவாசா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொம்மிடி, அடுத்து 27-02 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 27-05 சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஊட்டி, அடுத்து 27-06 டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி, அடுத்து 27-07 ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், நெக்ஸ்ட் 27-08 ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27-13 எம்பி நாச்சிமுத்து ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னிமலை ஈரோடு, அடுத்து 27-16 பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், அடுத்து 27-19 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், அடுத்து 27-29 நேரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், அடுத்து 27-32 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 27-35 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 27-40 ஹிந்துஸ்தானோட செகண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 27-41 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சி, அடுத்து 27-44 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அடுத்து 27-52 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, அடுத்து 27-53 பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அடுத்து 27-55 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 27-61 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்த கல்லூரிகளெல்லாம் உங்களுக்கு ஒரு 130லேருந்து ஒரு 140 வரைக்கும் வாங்கியிருந்தாலே போதும், இந்த கல்லூரிகளில் இடங்கள் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கேயுமே அவசரப்பட வேண்டாம், கவுன்சிலிங்கில் பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருச்சி மற்றும் மதுரை ஜோன். ஸோ திருச்சி மற்றும் மதுரை ஜோனில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3801 ஏவிசி இன்ஜினியரிங் காலேஜ் மயிலாடுதுறை, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3803
அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூர், அடுத்து 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், அடுத்து 3806 இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், அடுத்து 3807 ஜேஜே காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு திருச்சி, அடுத்து 3810 எம்ஏஎம் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி, 3811 எம்ஐஇடி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி, அடுத்து 3812 மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து 3813 ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 3829 எம்ஏஎம் செகண்ட் காலேஜ் திருச்சி, அடுத்து 3830 ராமகிருஷ்ணன் செகண்ட் காலேஜ் திருச்சி, அடுத்து 3831 இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, அடுத்து 3849 அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 4023 யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூன் காலேஜ் நாகர்கோவில், அடுத்து 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாபட்டி, அடுத்து 4944 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், அடுத்து 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 4957 ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர், அடுத்து 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, அடுத்து 4981 பொஞ்சஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து 4989 பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 5865 நாடா சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி, அடுத்து 5902 பாரத் நிகேதன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆண்டிப்பட்டி, அடுத்து 5907 முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம், அடுத்து 5912 பாண்டியன் சரஸ்வதி யாதவ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, 5942 அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் ஒரு 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இன்னுமே இன்டேக் ரைஸ் ஆகுது. இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் எல்லாத்துக்குமே நிறைய கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ இன்னுமே சிறந்த கல்லூரிகள் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக கவுன்சிலிங்கை மட்டும் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் நம்ம வந்து நிறைய மாணவர்கள், அதாவது நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், விஐடி ஆகட்டும் அமிர்தா ஆகட்டும் ரெண்டுலேயுமே சீட்டு விட்ட மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணாத மாணவர்கள் தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த தவறுகள் திருப்பி இங்கே தொடர வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் சிறப்பான முறையில் சாய்ஸ் ஃபில்லிங் செஞ்சு உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி யூகேவி தமிழா சார்பாக வாழ்த்துக்கிறோம். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.